முன்பெல்லாம் ஒரு புதிய கார் மாடல் லான்ச் ஆன பிறகு குறைந்தது 5 வருடமாவது எடுத்துப்பாங்க அதுக்கு அடுத்த வருஷமோ இல்ல ஃபேஸ்லிப்டோ லான்ச் பண்றதுக்கு. பட் இப்போ டாடா மோட்டார்ஸ் மாதிரி இருக்கிற ட்ரெடிஷனல் கார் நிறுவனங்களை கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளுக்குள்ளேயே புதிய ஜெனரேஷன் அல்லது ஃபேஸ்லிப்டா லான்ச் பண்றாங்க. உதாரணத்துக்கு டாடா சஃபாரி 2021ல தான் லான்ச் பண்ணாங்க. இப்போ அதுக்குள்ள அடுத்த ஜெனரேஷன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு மேஜர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்து இப்போ புதிய காரை லான்ச் பண்ணிருக்காங்க. ஒரு காரோட நெக்ஸ்ட் ஜெனரேஷன் அல்லது ஃபேஸ்லிப்ட் லான்ச் ஆன பிறகு அதோட ப்ரீவியஸ் ஜெனரேஷனோட வேல்யூ கன்சிடரபிள் அமௌண்ட்டா குறையும். இதன் காரணமாக நீங்க கார் பர்ச்சேஸ்ல இருக்கும் போது அடுத்த ஃபேஸ்லிப்ட் எப்போ வரப்போகுது, எண்ட் ஆஃப் த லைஃப்ல ஒரு ப்ராடக்ட்டை வாங்கலாமா அப்படின்னு யோசிச்சு வாங்க. அந்த விதத்துல நீங்க மார்க்கெட்ல பாப்புலரான இந்த 6 SUVs வாங்க பிளான் பண்ணிருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இந்த சமயத்துல வாங்குறதை தவிர்த்துருங்க. வித்இன் 3 to 6 months இந்த கார்களுக்கு மேஜர் ஃபேஸ்லிப்ட் வரவிருக்கு. அது என்னென்ன கார்கள் அப்படிங்கறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம லிஸ்ட்ல முதல்ல நாம பார்க்க போறது ஹியூண்டே கிரேட்டாவோட ஃபேஸ்லிஃப்ட். ஹியூண்டே கிரேட்டா இப்போ வரைக்கும் இந்தியாவோட நம்பர் 1 மிட் சைஸ் எஸ்யூவியா இருக்கு அப்படிங்கறதுல மாற்று கருத்து இல்ல. பட் ஹியூண்டே நிறுவனம் இந்த காரை ஹெவிலி மாடிஃபை பண்ணி இன்டீரியர்ல இருந்து எக்ஸ்டீரியர், இன்ஜின் ஸ்பெசிபிகேஷன்ஸ் உட்பட பல மாற்றங்களை செஞ்சுட்டு இருக்காங்க. குறிப்பா 2024 கிரேட்டா ஃபேஸ்லிஃப்ட்ல லெவல் 2 அடாஸ் மற்றும் 1.5 லிட்டர் டோவோ பெட்ரோல் இன்ஜினும் வரவிருக்கு. அது மட்டும் இல்லாம லேட்டஸ்ட் ஜெனரேஷன் ஹியூண்டே வெர்னா மாதிரி ஃபுல் லென்த் எல்இடி டிஆர்எல் மற்றும் ஃபியூச்சரிஸ்டிக் டிசைனோட வரவிருக்கு. நீங்க மார்க்கெட்ல ஹியூண்டே கிரேட்டா வாங்க பிளான் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அன்லெஸ் அண்ட் அன்டில் நீங்க பிக் ஆஃபர்ஸ் இல்லாம கரண்ட் ஜெனரேஷனை வாங்குறது அந்த அளவுக்கு ஸ்மார்ட்டான டிசிஷன் கிடையாது. நம்ம லிஸ்ட்ல அடுத்து நாம பார்க்க போறது கியா சோனட்டோட ஃபேஸ்லிஃப்ட். கியா சோனட்டோட ஃபேஸ்லிஃப்டோட இமேஜஸ் ஏற்கனவே இன்டர்நெட்ல லீக் ஆயிருக்கு. கரண்ட் ஜெனரேஷனை கம்பேர் பண்ணும் போது என்னென்ன மாடிபிகேஷன்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். கியா நிறுவனத்தோட என்ட்ரி லெவல் காரான இந்த சோனட்டுக்கு ஃப்ரண்ட் ஃபேஸியா மட்டும் இல்லாம இன்டீரியர்லயும் பெரிய ரீமேப் பண்ணிருக்காங்க. ஒரு சில மாதங்கள் வெயிட் பண்ணீங்க அப்படின்னா நீங்க லேட்டஸ்ட் ஜெனரேஷன் கியா சோனட்டையும் வாங்க முடியும். ஏற்கனவே sub-4 meter காம்பாக்ட் SUV செக்மெண்ட்ல பிரீமியம் எண்ட்ல இருக்கிற கியா சோனட் இந்த அப்டேட்டுக்கு பிறகு இன்னுமே மச் மோர் பிரீமியமா தெரியும். நம்ம லிஸ்ட்ல அடுத்து நாம பார்க்க போறது டாடா ஹாரியர் மற்றும் சஃபாரி. ஹாரியர் மற்றும் சஃபாரிக்கு ரீசெண்டா தான் ஃபேஸ்லிஃப்ட் மற்றும் புதிய அப்டேட்டட் டிசைன் அண்ட் இன்டீரியர் கொடுத்தாங்க அப்படின்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். பட் ஹாரியர் சஃபாரியில நீங்க பெட்ரோல் இன்ஜினை எதிர்பார்த்திருந்தீங்க அப்படின்னா டிசப்பாயிண்ட் ஆயிருப்பீங்க. சேம் 2 லிட்டர் இன்ஜினை தான் இன்னுமே கண்டினியூ பண்ணிருக்காங்க. ஆனா 1.5 லிட்டர் டோபோ பெட்ரோல் இன்ஜின் இன்னும் டெவலப்மெண்ட்ல இருக்கு. கூடிய விரைவில் இந்த இன்ஜினை லான்ச் பண்ணியிருக்காங்க. இதன் காரணமாக பவர்ஃபுல்லான மற்றும் ஸ்மூத்தான பெட்ரோல் இன்ஜின் கூடிய விரைவில் வரவிருக்கு இந்த டாடா சஃபாரி மற்றும் ஹாரியரில். உங்களுக்கு சஃபாரி ஹாரியர் பிடிக்கும் ஆனால் அதில் இருக்கிற நாய்ஸியான டீசல் இன்ஜின் பிடிக்காது அப்படின்னா காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு இந்த டீசல் இன்ஜின்ஸை வாங்க தேவையில்லை. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணீங்க அப்படின்னா பவர்ஃபுல்லான பெட்ரோல் இன்ஜின் டாடா மோட்டார்ஸ் வழங்கவிருக்காங்க. நம்ம லிஸ்ட்ல அடுத்து நாம பார்க்க போறது XUV 3WO ஃபேஸ்லிஃப்ட். XUV 3WO ரொம்பவே சாலிடான பேக்கேஜா இருந்தாலும் எதிர்பார்த்த அளவுக்கு விற்பனை ஆகாத காரணத்தினால மஹிந்திரா நிறுவனம் எக்கச்சக்கமான அப்டேட்ஸ் பண்ணிருக்காங்க. குறிப்பா இந்த காரோட இன்டீரியர்ஸ் ரொம்பவே டேட்டடா தெரியறதுனால பெரிய ஃப்ளோட்டிங் டைப் டச் ஸ்கிரீன் இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம், லேட்டஸ்ட் ஜெனரேஷன் டெக்ஸ் மற்றும் கம்ஃபர்ட் ஃபீச்சர்ஸோட வரவிருக்கு. மேலும் XUV 4WO மாதிரியே பூட் ஸ்பேஸ் இஷ்யூவையும் இந்த வண்டியில ரிசால்வ் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. XUV 3WO நீங்க பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கூடிய விரைவில் ரொம்பவே அப்டேட்டடான இந்த கார் வரவிருக்கு. ஃபைனலா நான் பார்க்க போறது மஹிந்திரா தாரோட 5-door வெர்ஷன். மஹிந்திரா தார் நம்மள பல பேருக்கு பிடித்தமான கார் அப்படிங்கறதுல மாற்று கருத்து இல்ல. பட் இந்த கார்ல இருக்கிற பிராக்டிகாலிட்டி இஷ்யூவான செகண்ட் ரோவை அக்சஸ் பண்றதுக்கான ப்ராப்ளம் 5-door வெர்ஷன்ல கண்டிப்பா சால்வ் ஆகும். சோ தாரோட டிசைன் உங்களுக்கு பிடிக்கும், கூட விரைவில் நீங்க பர்ச்சேஸ் பண்ண இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் உங்க டிசிஷனை தள்ளி போட்டீங்க அப்படின்னா 5-door வெர்ஷன் உங்க ஃபேமிலிக்கு ப்ராப்பரா ஃபிட் ஆகும் அப்படிங்கறதுல மாற்றுக்கிறது இல்ல. அது மட்டும் இல்லாம சன் ரூஃப், பெரிய டச் ஸ்கிரீன் இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம், புதிய கிளஸ்டர் அப்படின்னு எக்கச்சக்கமான இன்டீரியர் மாடிபிகேஷன்ஸும் பண்ணிருக்காங்க ஃபேமிலி ஆடியன்ஸ்க்காக. இதன் காரணமா மஹிந்திரா தார் ஒரு ப்ராப்பரான ஃபேமிலி காராவும் மாறவிருக்கு. இந்த லிஸ்ட் ஆஃப் கார்ஸ்ல நீங்க எந்த காருக்கு வெயிட் பண்றீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க.